இத்தனை வருஷமா பழனியில முருகன் மட்டும்தான் ஆண்டி கோலத்துல இருந்த இந்த விடியா திமுக ஆட்சியில இன்னைக்கு ஆயிரக்கணக்கான நடப்பாதை வியாபாரிகள் ஆண்டி கோலத்துல இருக்காங்க. மட்டும்தான் நம்ம ஆண்டி கோலத்துல பார்க்க முடியும். ஆனா இந்த விடியா திமுக ஆட்சி காலத்துல நடப்பாதை வியாபாரிகள் அத்தனை பேரும் இன்னைக்கு ஆண்டியா நிக்கிறாங்க. ஓரமா கடைய போட்டு ஒருவேளை சாப்பாட்டுக்காவது வரும்னு நினைச்சு வியாபாரம் செஞ்சிட்டு இருந்த ஏழை வியாபாரிகள் இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்து நடு ரோட்ல நிக்கிறாங்க. அத்தனை கடைகளும் இடிச்சுட்டாங்க. கேட்டா கோர்ட் உத்தரவு கொடுத்துருக்கு, எங்களால ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்றாங்க திமுக. கோர்ட் மதிக்கிறவங்களா திமுக? யாரை ஏமாத்துறதுக்காக பேசுறாங்க? கோர்ட் உங்க அமைச்சர் பொன்முடிய குற்றவாளின்னு தீர்ப்பு கொடுத்துருச்சு, அரெஸ்ட் பண்ணி உள்ள போட வேண்டியது தானே? அவர் அப்பீலுக்கு போவாரு, சமயம் கொடுத்து இன்னைக்கு நாடாளுமன்ற குழுல உறுப்பினரா சேர்த்திருக்காங்க, மாநாட்டுல முதல் வரிசையில உட்கார வச்சிருக்காங்க மரியாதை கொடுத்து. அதே கோர்ட் செந்தில் பாலாஜிக்கு பெயில் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த செந்தில் பாலாஜிய கோர்ட் மதிக்காம இலாக்கா இல்லாத அமைச்சரா வச்சிருக்காங்க திமுக. ஆனா அப்பாவி மக்கள் விஷயத்துல மட்டும் கோர்ட் சொன்னிச்சா உடனே இவங்க வந்து ராவோட ராவா கடையெல்லாம் இடிச்சுட்டாங்களா? ஸ்டாலின் இடிச்சது வெறும் கடை இல்ல, இந்த மக்களோட உழைப்ப, இந்த மக்களோட வாழ்க்கைய, இந்த மக்களோட எதிர்காலத்தை. இன்னைக்கு பழனியில எத்தனை பிரச்சனை! நான் இன்னைக்கு மத்தியமே மீட்டிங்காக பழனிக்கு வந்துட்டேன். வரும்போது வழியில எல்லா பக்கம் குப்பையா இருந்தது. என்ன இப்படி இருக்கேன்னு வந்து கேட்டேன். எனக்கு சொன்னாங்க கார்பரேஷன் எந்த வேலையுமே செய்யறது இல்ல, குப்பை அள்ளுறதே இல்லைன்னு. நீங்க எல்லாம் கவலைப்படாதீங்க, அதிமுக கூடிய சீக்கிரத்துல வரும், எல்லா குப்பையும் நாங்க எடுப்போம். நான் திமுகவையும் சேர்த்துதான் சொல்றேன், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் நாங்க சுத்தப்படுத்துவோம். கவலைப்படாதீங்க மக்களே, எதுவா இருந்தாலும் விதைச்சா விளைஞ்சே தீரும். அது விதையானாலும் சரி வினையானாலும் சரி. தமிழ்நாட்டு மக்களுக்கு எத்தனையோ கஷ்டங்கள் கொடுக்கறாங்க இந்த ஆள தெரியாத திருட்டு திமுக அரசாங்கம். அதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாரு. இந்த மலையில இருக்கிற பழனிசாமியும் சரி, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் சரி, திமுக செய்யற அத்தனை தவறுகளுக்கும் தண்டனை உண்டு. இந்த பொதுக்கூட்டம் ஒரு சிறப்பு பொதுக்கூட்டம். புரட்சி தலைவரின் 107வது பிறந்த நாள் விழா சிறப்பு பொதுக்கூட்டம். எல்லா மனிதர்களுக்கும் மரணம் 2 முறை வரும், 1 முறை வரும். எல்லா மனிதர்களுக்கும் மரணம் 2 முறை வரும். ஒன்னு மூச்சு நிற்கும் போது, அது உடல் ரீதியான மரணம். இன்னொன்னு அந்த மனுஷனை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிற கடைசி மனுஷன் இறக்கும் போதுதான் வரும். அப்படி பார்க்கும் போது நம்ம புரட்சி தலைவர் பொன்மலை செம்மலுக்கு மரணமே கிடையாது, அவர் காலத்தையும் வென்றவர். நம்ம புரட்சி தலைவரோட ஆட்சியும் அவர் செஞ்ச தர்மங்களும் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் அவரை புகழோட வாழ வைக்கும். நம்ம புரட்சி தலைவர் பொன்மலை செம்மல் அவர்களோட ஆட்சி காலத்துல சொல்லிக்கிற மாதிரி எந்த திட்டங்களும் வரலன்னு பொய்யான பொருளைய கலப்பிருக்காங்க இந்த ஆள தெரியாத திமுக காரங்க. ஆள தெரியாத திமுகக்கு நம்ம பொன்மலை செம்மல் ஆட்சி பத்தி எப்படி தெரியும்? 100 கோடி 200 கோடின்னு செலவு பண்ணி போலி விளம்பரங்கள் கொடுக்கறது மட்டுமே தெரிஞ்சவங்க திமுக. ஆனா 40 வருஷத்துக்கு முன்னாடி 100 கோடி செலவு பண்ணி 64 லட்சம் மாணவர்களுக்கு சத்துணவு சாப்பாடு போட்டவர் புரட்சி தலைவர். அந்த திட்டத்துக்காக மத்திய அரசாங்கத்தை அரிசி கேட்டாரு புரட்சி தலைவர். இந்திரா காந்தி அம்மையார் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த சமயத்துல மட்டும் கருணாநிதியோ ஸ்டாலினோ ஆட்சியில இருந்திருந்தா பழிய தூக்கி மத்திய அரசாங்கம் மேல போட்டுட்டு மாநில அரசாங்கத்துக்கிட்ட நிதி இல்லைன்னு சொல்லி மக்களை ஏமாத்தி திட்டத்தை கைவிட்டிருப்பாங்க. ஆனா நம்ம புரட்சி தலைவர் மாநில அரசோட நிதியை வச்சே
இப்படி எதுக்கு தட்டுறோனே தெரியாம கருணாநிதி குடும்பத்துக்கு கை தட்டிக்கிட்டு காலம் ஓட்டுற ஒரு அப்பாவி அடிமைங்கதான் இந்த ஊபிஸ். நீங்க யோசிச்சு பாருங்க, திருக்குவளையில கருணாநிதி பிறக்கும் போது ஒரு தெரு பயம், தெருவுல சுத்திக்கிட்டு இருந்த பையன். அதே கருணாநிதிய வெளியினால புதைக்கும் போது அவர் ஒரு திருபாய், அம்பானி மாதிரி அத்தனை சொத்து. ஒரு தெருபாய் ஒரு தீருபாயா ஆனது எப்படி? அதுக்கு அவர் எத்தனை உடன்பிறப்புகளை ஏறி மிதிச்சிருப்பாரு, எத்தனை குடும்பங்களை வாட்டி வதச்சிருப்பாருன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப எல்லாம் உதயநிதி மக்களை ஏமாத்துறதுக்காக எங்க வந்தாலும் கேக்குறாரு, நாங்க நிதி கேட்கிறோம், மத்திய அரசாங்கம் கொடுக்க மாட்டேன்னு, மத்திய அரசாங்கம் எங்களை ஏமாத்துதுன்னு சொல்ற. அன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்தாரு, காசு கேட்டா கொடுக்க வேண்டியது தானே, கொடுக்க மாட்டேன்றீங்க, இது என்ன உங்க அப்பா வீட்டு காசான்னு கேட்டாரு உதயநிதி. நான் அவரை கேட்கிற, மக்கள் வரி பணமா ஒரு ரூபாய் பணம் கட்டினா அதுல 50 பைசா மத்திய அரசாங்கத்துக்கு போகுது, 50 பைசா மாநில அரசாங்கத்துக்கு வருது. அப்போ மக்கள் வரி பணமா கட்டுற பணத்தை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்றீங்க? மக்கள் தேவைக்காக மக்களுக்காக திட்டங்கள் தீட்டுங்கன்னு சொன்னா என்ன கேட்டாலும் எங்க கிட்ட பணம் இல்லைன்றீங்க, உங்க அப்பா வீட்டு காசா? சென்னையில வெள்ளம் வந்தப்போ எல்லா ரேஷன் கார்டுக்கும் நாங்க நிவாரணம் 6000 ரூபாய் தருவோம்னு சொன்னாங்க, ஆனா அத்தனை பேருக்கும் கொடுக்கல. எல்லா ரேஷன் கார்டுக்கும் தருவோம்னு சொல்லிட்டு நிவாரணம் வாங்க போன உங்ககிட்ட சக்கர கார்டு வச்சிருந்தா தரமாட்டோம், வருமான வரி கட்டினா தரமாட்டோம்னு ஏமாத்துறாங்க. ஏன் ஏமாத்துறீங்க மக்களை? அத்தனை பேருக்கும் கொடுக்க வேண்டியது தானே உங்க அப்பா வீட்டு காசா? தேர்தல் சமயத்துல எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் தரோன்னு சொல்லிட்டு தேர்தல் முடிஞ்ச உடனே தகுதியானவங்களுக்கு மட்டுமே 1000 ரூபாய் தரோன்னு சொல்லி பாதி பெண்களை ஏமாத்துறாங்க. எல்லா பெண்களுக்கும் கொடுக்க வேண்டியது தானே உங்க அப்பா வீட்டு காசா? யார்கிட்ட ஏமாத்துறீங்க? வெள்ளத்துல சேதம் அடைஞ்ச ஸ்கூல்ஸ் எல்லாத்துக்குமே சேர்த்து 2 கோடி நிதி ஒதுக்குறாங்க. ஃபார்முலா ரேஸ் கார் பந்தயத்துக்கு 40 கோடி நிதி ஒதுக்குறாங்க. எதுக்கு? எப்படி? உங்க அப்பா வீட்டு காசா? ராணுவத்துல செத்தவனுக்கு 3 லட்சம், கள்ளசாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் தரீங்க. உங்க அப்பா வீட்டு காசா? ஏபி பில் எல்லாம் இஷ்டத்துக்கு ஏத்திட்டீங்க, விலையெல்லாம் ஏத்திட்டீங்க, வரி எல்லாம் ஏத்திட்டீங்க. எதுக்காக? உங்க அப்பா வீட்டு காசா? நாங்க எந்த பால் குடிக்கணும் எந்த பால் குடிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? பெட்ரோல்